வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எப்படி பால் கொழுக்கட்டை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெல்லம், ஏலக்காய், பச்சரிசி மாவு, தேங்காய்பால், பாசிப்பருப்பு. இப்போ ஒரு குக்கரில் பாசிப்பருப்பை கழுவிட்டு அதை வேக வச்சுக்கோங்க. குக்கர்லேயும் செய்யலாம், பாத்திரத்துலேயும் செய்யலாம். இப்போ அந்த பச்சரிசி மாவில் உப்பு சேர்த்துக்கிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி அதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் அதை பிசைஞ்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அதை உருட்டி வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் போதும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை கொதிக்க விடுங்க. கொதிச்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊட்டி வச்சுருக்க அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் ஆகி அப்படியே உடஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஹாஃப் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கோங்க. அது கொதிக்கட்டும், அந்த மாவு வேகணும். கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம உருட்டி போட்டிருக்கோமா, வெந்ததுக்கப்புறம் தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.